கடைசியா மனசை டச் பண்ற ரொம்ப ரியலா ரொம்ப ரொம்ப பாசமா இருக்கு. பணத்தெல்லாம் எதிர்பார்க்கல, காசு பணம் எதையும் எதிர்பார்க்கல, மற்றபடி லவ்ங்கிறது கூட எதிர்பார்க்கல. மனசை நம்மளா டச் பண்ற யாரு ஜீவா கபடி பிளேயர் படம் நல்லா இருக்கு தலைவா, எமோஷனா ரொம்ப கனெக்ட் ஆகுது. மனிதம் அதுதான் மெயினாக சொல்கிறாங்க, மனிதநேயத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அவ்வளோதான் நல்லாயிருக்கு, எமோஷன் நல்லா கனெக்ட் ஆகுது. ஆ எல்லார் கேரக்டருமே நல்லாயிருக்கு. புகழ், விஜய் டிவி புகழ் எல்லா கேரக்டருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு. எமோஷன் நல்லா கனெக்ட் ஆகுது. கடைசி கிளைமேக்ஸ் அளந்துட்டோம் எல்லாருமே, நல்லாயிருக்கு. இது ஒரு ரியல் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளிநாட்டில் தான் வந்துட்டோம்னா, நம்ம வெளிநாட்டில் போய் நம்ம சிக்கிக்கிறோம், இறந்துட்டோம் அப்படின்னா அங்கே என்னென்னா ஃபேஸ் பண்ணுறோம், ஒரு அரசியல் ரீதியாக அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி நம்ம நாட்டுக்கு வந்து அந்த போனத்தை எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறத கான்செப்ட். வேறு இல்லை. தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் தேங்க்ஸ். நல்ல சூப்பர் சூப்பர் கதை, புது கதை தான், அருமையாக இருக்குது கதை. மக்களுக்கு நல்ல அது ஒரு விழிப்புணர்வு, நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்காங்க. நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு, நல்ல ஸ்டோரி. ஒரு வேறு ஸ்டேட்லேருந்து வராங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, சமுதாய இது ஜாதி அடிப்படை இல்லாமல் ஒரு முஸ்லீம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொண்டு போயிருக்காங்க, அது அருமையாக இருக்குது கதை. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப கடைசியாக மனசை டச் பண்ணுற, ரொம்ப ரியலாக ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்குது. பணத்தெல்லாம் எதிர்பார்க்கல, காசு பணம் எதையும் எதிர்பார்க்கல, மற்றபடி லவ்ங்கிறதெல்லாம் கூட எதிர்பார்க்கல. மனசை நம்மளா டச் பண்ணுற, ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டுங்க வந்துருக்குறாங்கல்ல, லாங்குவேஜும் தெரியாது, காசும் இல்லை. ஒரே நாளில் தீபாவளி டைமில் வந்து நம்ம கவர்மெண்ட் அதிகாரிகள்கிட்ட 7 இடத்துல போய் சைன் வாங்கினோம்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து சக்ஸஸாக அனுப்பிச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா அதான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுன்னு கேட்டாவே தரமாட்டிங்க, ஆனால் உங்களுக்கு வந்து 7 அதிகாரிகள்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்து பாடி அனுப்பிச்சு வைக்கிறாருல்ல, உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ பரவாயில்ல பரவாயில்ல. ஆ சசிகுமார் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு, படம் நல்லா இருக்கு. அது என்ன மாதிரி ஆளுக்கு தான் அதெல்லாம் புரியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை என்ன மாதிரி இருக்கு? நல்லா நல்லா இருந்துச்சு. சசிகுமார் ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்க்காத சீன்பா, நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ இது நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்படியே படத்தில் பாதி நேரம் எழுதிட்டேன், இவ்வளோ டச்சிங்காக இருந்தது. நேச்சுரலாகவே இருக்க மாதிரி, நடக்கிற மாதிரி, வேறு ஒன்றும் இல்லை. இந்த சீன்லாம் வந்து நானே நேரடியாக இருந்து பார்க்குற மாதிரி. ஆனால் ஐயோ, அந்த அம்மா நடிச்சிருந்த ஹிந்தி, அந்த அம்மாவும் சரி அந்த பொண்ணும் சரி சூப்பர். எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு அருமையான. அதேமாதிரி அவங்க ஃபாதராக நடிச்சிருக்காருல, அவரும் வந்து மொட்டத்தனமான கேரக்டர், அட்டகாசமாக போடுறாரு. படம் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ராகனி ஃப்ரேமு. கதை என்ன மாதிரி? கதை வந்து சென்டிமெண்ட், அதாவது வந்து ஒரு அயோத்தியிலேருந்து ஒருத்தர் வராங்க, அவங்க ஹெல்ப் பண்ணி சசிகுமார் நல்லா பண்ணியிருக்கார். படம் வந்து நல்லா இருக்கு, நல்லா டச்சிங்காக இருக்கு, நல்லா நல்லா எமோஷன், சூப்பராக இருக்கு படம். சூப்பர், எல்லாமே நல்லா, அந்த பையன் வரைக்கும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கு, இப்படி சூப்பராக இருக்கு. உங்க இல்லை சார், எல்லா பக்கா ஃபுல் நல்லா, நல்லா சென்டிமெண்ட்டு, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. அது இந்த லைஃப் டைமில் எப்படி, இந்த லைஃப்பில் எப்படி கரெக்டாக ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்படுறாங்க, இறந்து போனவங்க இவ்வளோ இது பண்ணுறாங்க, அதெல்லாம் கரெக்டாக காமிச்சிருக்காங்க. இயல்பு தானே தான் காமிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப ஃபீலிங்காக, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது படம். அது ரொம்ப நல்லா, ரொம்ப டச்சிங்காக இருக்குது. போகிறவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரியல் லைஃப்பில் என்ன நடக்குமோ அதை தான் படத்தில் காமிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் வந்து வண்டி ஆக்சிடெண்ட் ஆகுது, அவங்க இறந்துடுறாங்க, இறந்தவங்களை எப்படி அவங்க வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்ற மாதிரி தான் கதை. வண்டியில் போகும்போது ரொம்ப சேஃப்டியாக இருக்கணுன்றதான் சொல்லியிருக்காங்க. டிரைவரை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறது, வேகமாக போ வேகமாக போகணும்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க, அது அதனால் ஆக்சிடெண்ட் ஆகுது. டிரைவரை வந்து அதுமாரி ப்ரெஷர் பண்ணாமே இருக்கணும். அடுத்தது வந்து ஒரு ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்னா ஒரு சேஃப்டியான வேகத்தில் போகணும், அதுக்கப்புறம் எதிர்பார்க்காத நேரத்தில் டப்புனு விபத்தாயிடுது, அந்தமாரி ஒரு உயிர் பலி அளவுக்கு கொண்டு போயிடும், வண்டி கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டுங்கன்ற அளவுக்கு சொல்லியிருக்கேன். அந்த உதவி செய்கிறது, அந்த சசிகுமார் அந்த சைன் வாங்குறது, அந்த பாடி அனுப்புற அந்த போர்ஷன்லாம் எப்படினா? ஆ அதெல்லாம் நல்லா இருக்குண்ணா, கூட வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுற மாரி காட்டியிருக்காங்க. கதை எல்லாரோடைய நடிப்பும் நல்லா இருந்துச்சு, பொண்ணோட அவங்க அப்பா நடிப்பு நல்லா இருந்துச்சு, அந்த பொண்ணும் நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாரோடைய நடிப்பும் நல்லா இருந்துச்சு.
எமோஷனாக நல்லா எமோஷனாக இருந்துச்சுண்ணா. கதை புதுசாக இருக்கணும், இந்தமாரி ஒரு கதை இது வரைக்கும் வந்ததில்லை, கதை புதுசாக இருக்குது. ஸோ ஹியூமனிட்டி பற்றி இந்த படம் ஃபுல்லாகவே செம சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்கும், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கதைக்குள்ளே போகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ எடுக்கும் அவ்வளோதான். பட் நல்லா இருக்கு பார்த்து. அந்த ஹிந்திக்காரன் நடிச்சிருக்காரு அவரோட போர்ஷன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நடிப்பெல்லாம் எப்படி? ஆ, அந்த ஹிந்திக்கா அப்பா நடிச்சிருந்தால சூப்பராக நடிச்சிருக்காரு அவரு, பொண்ணு சமசூப்பரம் நடிச்சிருக்கு அந்த பொண்ணு, ரொம்ப எமோஷனாக இருந்தது படம், நல்லா இருந்தது ஓவரால் சூப்பர். நல்லா இருக்கு தலைவா. படம் வந்து மெசேஜ் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், அவங்க வந்து அது அயோத்தியிலேருந்து வராங்க ராமேஸ்வரம் சாமி கும்பிடும், வர வழியில் வந்து அங்கே அப்பா கொஞ்சம் டென்ஷன் பாயிடுச்சு, அவர் ஹிந்தியில் அப்போ தான் டென்ஷனாக இருக்கிறார். அப்போ கார் ஆக்சிடென்ட் போக சொல்ல வண்டி ஸ்பீடாக சொல்ல வண்டி அப்சோட் ஆகிடுது, இப்படி அப்சர்வ் சொல்லலாம். அவங்க அம்மா இறந்துறாங்க, அவங்க பாடி எப்படி திரும்ப அயோத்தி கொண்டு போகிறதுக்கு சசிகுமார் போகிறாரு, அது எவ்வளோ ஃபார்மாலிட்டி, கவர்மெண்ட்டில் எவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்குதுன்னு இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது. ரூல்ஸ்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தான், ஆனால் எவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இந்த படம் பார்த்தா எனக்கே தெரிஞ்சு நானும் புரிஞ்சுன்னு, ஓஹோ இவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்குதான்னு சொல்லிட்டு. அதனால் நல்ல மெசேஜ் டேரக்டர் வந்து ஒரு மெசேஜ் நல்லா சொல்லிடுது அதில், எந்த ஒரு அது ஆடியன்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸு எமோஷனல் ரொம்ப அதிகமாக தெளிவா, நம்மளுக்கே ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகி தெளிவா படம் பார்க்க பார்க்க. என்னடா ஒரு மனுஷனோட உயிர் பார்த்தியா எப்படிலாம் அப்படின்லாம் தோணுது. இப்போ நம்ம நாளைக்கு இறந்தவளோ நம்மளுக்கு ஃபார்மாலிட்டி இவள் தான், இவள் தான் மனுஷன் வாய்க்கே, அதுக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம முடிஞ்சளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற குணம் இருக்கணும். இந்த படம் பார்த்தா நம்மளே ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு தோணும். நல்லா இருக்குது படம். அந்த காசு ரெடி பண்ணுறது, டிக்கெட் புக் பண்ணுறது, அது எவ்வளோ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சர்க்கிள் தான் அவர் கேட்குறாரு சசிகுமார். ஆ, எல்லாம் ஜென்ரலாக நம்ம எல்லாமே நம்மளுக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஒரு பைசா பார்த்தா நம்ம ஃப்ரெண்டில் தான் நம்ம சர்க்கிள் பண்ணுவோம், இல்லை ஃபேமிலி அப்படி அது போல் அவங்க ஃப்ரெண்டு சர்க்கிள் அவர் ரெடி பண்ணி அந்த பைசா ரெடி பண்ணி அவர் அனுப்புகிறாரு அவங்களுக்கு. படம் நல்லா இருக்குது தெளிவா. ஏன் ஃபோன் இல்லை, தமிழர்கள் வந்து இந்த மாதிரி இந்த வடநாட்டர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த மாதிரி தீபாவளி டைமில் அந்த ஒரு கொண்டாட்டத்தை விற்று இந்த மாதிரி தீபாவளி டைமில் ஒரு பக்கம் கொண்டாட்டத்தில் விட்டுருந்தாலும் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முஸ்லீம் அவர் அப்துல் ரஹீம் ஏதோ வருது சசிகுமார் மாலிக், அது நம்மளுக்கே தெரியல. லாஸ்ட்டில் தான் சொல்கிறாரு அவர் படம் முடிய எண்டில் அந்த சேட்டு அந்த அப்பா கேட்குறாரு உங்கள் உங்கள் பேர் நான் தம்பின்னு, அப்போ தான் சசிகுமார் ஒரு பேரே சொல்கிறார், என் பேர் அப்துல் காதர், எனக்கே ஒரு மாதிரி விஷயம் பார்த்தீங்களா, அதுவே பேர் சொல்ல. அவங்க வந்து ஒரு இந்து இவர் முஸ்லீம், ஜாதி தாண்டி ஹெல்ப் பண்ணுற குணம்னு ஒன்று இருக்குதுல்ல, அது மனிதனுக்கு எல்லாருக்கும் வந்தால் போதும் தெளிவா, எல்லாருக்கும் வரணும். அவள் தான் இந்த படம் பார்த்துட்டு வேறு எதுவுமே இல்லை. எமோஷனாக தெளிவா, என்ன தெளிவா, எமோஷனாக தான் இது படம், ஃபீலிங்ஸ் ரொம்ப. ஹிந்திக்கார பொண்ணு அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குது, அந்த லேடி அவங்க கூட ஆக்டிங் செம ஆக்டிங். அந்த பொண்ணு தான் அந்த லேடின்றேன், அந்த லேடி தான் சொல்கிறேன், அந்த பொண்ணு தான் அவங்க நல்ல ஆக்டிங்கு, அவரோட ஆக்டிங் ஒன்றும் நல்லா இருக்குது. அங்கே அப்பா கிறாரில்ல ஹிந்தி, அவர் அவரோட ஆக்டிங் நல்லா சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது தெளிவா. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எல்லாரும் நல்லா பார்க்கணும், இதை நீங்கள் தான் கொண்டு போகணும் மக்கள் மனதில் பார்த்துங்க. நல்லா இருக்குது படம்.